எனக்கு வரணும். திரும்ப தொல்லை கொடுத்தது பேக்கெட்டு போனேன், டானிக்கு மாத்திரை விட்டாங்க, சாப்பிடு வாட்டி குழம்பா போகணும்னு சொன்னாங்க. நான் வாங்கிக்கிட்டு போகிறேன், எங்கெங்க வாங்கிட்டு போக வேண்டியது, என்ன செய்ய போகிறேன் இல்லையே முத்தையா? எங்கிட்ட சொல்லம்மா, கேவான வர போற, என்ன சாப்பிட்டியா? நீ தொல்லையும் தொடர்ந்து பண்ணிக்கிறியாடா, நீ குழம்பு வச்சு வாழ வாழ இருக்க, என்னம்மா செய்யல? நம்ம டானிக்கை கொடுத்து படுக்க பார்த்தா. வெறும் மயிறு. நான் எதுவும் பண்ணலங்க சார். எதுவும் பண்ணல? என்ன பண்ண? அந்த வரந்திய. ஏய், யாரா வரதே? என்னடா சொன்னா? காதை கடிச்சு துப்பலாம். கேட்கல. காதை கடிச்சு துப்பலான்னு சொன்னான் சார். மரியாதை பேசிக்கிட்டு சார், நான் ஒன்றும் பண்ணல சார். அந்த வரந்தியன் கொள்ளலான்னு சொன்னேன், நான் தான் ஒச்சை பண்ணி விடலான்னு சொன்னேன் சார். என்னது ஒச்சை பண்ணி விடலாம் முடியா? ஆமா. ஏய், நூறுக்கு அவ்வளவு பெரிய ஆளுங்களா நீங்க? வேண்டா. ஹலோ, எங்கதான் இருக்க? கோயில திரும்பணும்னா முத திருவிழ முத வீடியா, வந்துருங்க. என்னது என்ன சொல்லிக்கிண்ட? அந்த வடக்கே. ஏய், உனக்கு சிந்திராதா? காலையில ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட் அவுட்டு, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி ஆஸ்பத்திரியில பிரேத பரிசோதனை முடிச்சு இப்பதான் பாடி வந்துக்கிருக்கு. யோ, வாயா வளவலன்ட்டு. ஐயா, பாடி வந்துக்கிருக்கீங்க, இங்க வச்சிடலாம். ஐயா, அந்த வேலையை பாருங்க. சரிங்க சார, இங்கிட்டலாம் பாடி வைக்க வேணாம் சார். நாளைக்கு நீ சேர்த்து போயிட்டீங்கன்னா பாடியை கொண்டு போய் ஹோட்டல் தூக்கி போட்டுருமா? பாடி இங்கே தான் இருக்கும். அவங்க அப்பா அம்மா மும்பையிலேருந்து வரணும். அது வரைக்கும் பாடியை பத்திரமா நீ தான் பார்த்துக்கணும். ஓ, இவங்க ஃபோன் நம்பர் ஆதார் நம்பர்லாம் வாங்கி கொடுப்போம். பாடி அதுவாட்டில் அங்கிட்டு இருக்கட்டும், இங்கிட்டு
வேணாம் சார். போயா.